ஹாய் ஹலோ வெல்கம் டு எஸ்எஃப்ஜி கைஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மேப்புக்கு ஒன்று மட்டுமே ஸ்பான் ஆகிற ரொம்ப ரொம்ப ரேரான டைனோவில் ஒன்று தான் இன்றைக்கி வந்து டேம் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். செயின்ட் ஃப்ராக் தான் ஒன்று இருக்குது, இது நம்மளுக்கு நிறைய தேவை. துணி பேரலாம் ஒன்று பிடிச்சிட்டு போயிடலாமா? வாங்க ப்ரீட் விடணும். ப்ரீட் விடுறதுக்கு வேணும்ல. அடு ஆமா கலருங்க, நாலு போட்டிருக்கிறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோவில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ப்ளூ ரேப்டாரை வந்து டேம் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரேப்டார் பெண்ணுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அது வந்து கட்ட போகிறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா தனி மாடு, அந்த மாடை நான் போட்டிருக்கிறேன். இவங்களை அதில் இது பண்ணும் விட்டு வந்து இது பண்ணணும் அப்படிங்கிற காரணத்தினாலலாம் வந்து அந்த மாடுமே நான் வந்து போட்டிருக்கிறேன். ஓகே, இப்போ வந்து இந்த ஃப்ராக் வந்து டேம் ஆகட்டும், அப்படியே நம்ம வந்து ப்ளூவை தேடி போயிடலாம் அதுக்கப்புறம். ஓகே நைஸு. ஐயோ நான் ஒருத்த இந்த கண்டு சொல்கிறதுக்கு நைஸு. கேஸ், இந்த விஷயத்த முன்னாடியே உங்ககிட்ட ஷேர் பண்ணுன்ட்டு இருந்தேன். அந்த கேப்பில் வந்து கொஞ்சம் கோல்டு அந்த மாதிரி உடம்பு சரியெல்லாம் போயிடுச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வியூவர்ஸ்க்காக கிடையாது, நம்மளை மாதிரி இருக்கிற குட்டி குட்டி சேனல்ஸ்க்காக. உங்களுக்கு வந்து டிஸ்கார்டில்வோ இல்லை வந்து டிஸ்கார்டில் காலோ அந்த மாதிரி ஏதாவது வந்து ஒரு இதில் வந்து அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் வந்து எல்லாத்தையும் வந்து கிராஸ் செக் பண்ணிவிட்டு கொலாப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஹிந்தியாக இருந்தாலும் சரி தமிழாக இருந்தாலும் சரி கொஞ்சம் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. சப்கவுண்டு அதெல்லாம் வந்து தப்பாக சொல்கிறாங்க. நான் வந்து இவ்வளோ நாளுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணேன் ப்ரோ, இப்போ வந்து பண்ண கிடையாது, எனக்கு கொஞ்சம் கொலாப் பண்ணிங்கன்னா மறுபடியும் வந்து பம்ப்பு கிடைக்கும் அந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து ஃபால்ஸாக வந்து இது பண்ணி சொல்கிறாங்க. முதல்ல வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சோசியல் பிளேட்டில் போயிட்டு அவங்க சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் உண்மையாக இருக்குதா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமே வந்து பண்ணுறது வந்து உங்கள் விசு தான். எங்கிட்ட இப்போ வர வந்து நிறைய டிஎம்மில் வந்து வருது, ஆனால் நான் எதையுமே வந்து அப்ரோச் பண்ண கிடையாது. ஸோ வந்து உண்மையாலுமே வந்து நல்லதாக இருக்கும் அதில் வாய்ப்பு இருக்குது, கெட்டதாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது, ஆனால் நான் வந்து அது எதையுமே நான் வந்து எடுத்துக்கல. எனக்கு ஆனால் இப்போ வரைக்கும் வந்து கொஞ்சம் சொல்லவா அப்படியே வந்து மூவ் ஆன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அதனால் வந்து நான் அதுக்கிட்ட போகவே கிடையாது. ஸோ நீங்களும் வந்து கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. நான் வந்து நேம் சொல்லலாம், இப்போ இது பண்ணலாம், அப்ரோச் பண்ணவங்களோட பேர் இதெல்லாம் வந்து சொல்லலாம், ஆனால் வேண்டாம் கைஸ். ஏன்னா நல்லவங்களா கெட்டவங்களா தெரிகிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து அவங்க மேலே வந்து தப்பான ஒரு முத்திரையை வந்து குத்திரக்கூடாது. ஓகே வாங்க, இப்போ வந்து ரேப்டார் இருக்கிற இடத்து கிட்டாடியே தான் நம்ம இருக்கிறோம். ஏன் மேலே தான் இருக்கிறான்னு நினைக்கிறேன். தான் இவன் தான் கைஸ், பார்த்தீங்களா? நார்மல் வெலாசி ரேப்டாரோட கொஞ்சம் பெருசாக இருப்பான்னு சொன்னேன்ல, பாருங்கள் அவன் பெருசாக தான் இருப்பான். வந்து இவனுக்கு வந்து ட்ராப்பை பில் பண்ணும், ட்ராப்பை பில் பண்ணாமல் கண்டிப்பாக பிடிக்க முடியாது. அந்த பக்கம் தண்ணி இருக்குது. ஓகே மக்களே, இப்போ வந்து கூப்பிட்டுக்கலான்னு நினைக்கிறேன். இவனும் பார்த்துட்டான், ப்ளூந்தாக தான் இருக்கான். ப்ளூக்கு மேலே ஒன் ஷாட் பட்டுருச்சு. கீழே இருக்கிறவன் கீழே இருக்கிறவனும் மேக்ஸ் லெவல் தான். நைஸு, கஷ்டப்பட்டு ட்ராப் வச்சேன். எம்எர்ஃபிடான் வந்து நம்மளை அடித்ததை மறந்துருச்சு, அது இப்போ சாட்டு வேற எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. ஓகே இருங்க, காமா போட்டுக்கிறேன். ப்ளூ வந்து நாக் வச்சாச்சு. இங்கே மட்டனவே காணோம்.
இருக்கா ராப்டார் வேண்டரிங்கில் இங்கே வந்துருச்சுன்னா சோனி முடிஞ்சு. வெல் டன் மக்களே, ப்ளூ வந்து டேம் பண்ணிட்டோம். நைஸு. வெற்றி வெற்றி. ஓ, ஆட்டு டு மேட்டோ. இது வேறு இவங்களுக்கு பிரச்சனையா? ஓகே மக்களே, இவங்களாம் ப்ரீத் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு வந்து வேறு லெவல் சம்பவம் ஆயிரும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். நார்மலாக வந்து லேண்டில் வந்து பண்ண மாட்டாங்களாம், இவங்களை வாட்டரில் விட்டால் தான் வந்து டிங் டிங்கே பண்ணுவாங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சேடல் போட்டு விட்டுறலாம். ராப்டாருக்கு நம்ம உடம்புல பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஓகே, இது சொல்லியிருந்தால ராப்டாருக்கு வந்து பெண்ணுமே வந்து வைக்க போகிறோம் அப்படின்ட்டு. பெண் வந்து ஏற்கனவே நான் வந்து கிராஃப்ட் பண்ணி வச்சுட்டேன். என்னெல்லாம் கேட்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1000 மெட்டரியல் கேட்டு, அதுக்கப்புறம் வந்து 2000 ஸ்டோன் கேட்குது. நான் ஏற்கனவே வந்து கிராஃப்ட் பண்ணி வச்சுட்டேன் கைஸ். ஓகே, ராப்டாருக்கு வந்து சேடல் முதல்ல பண்ணிக்கலாம். ஓகே, பண்ணிக்கிட்டேன். என்ன வந்து ஒரு இடத்துல வச்சுருந்தேன், இருங்க. ரேபேஜரோட சேடலு. ஆ, அந்த இருக்கு. வாங்க, இப்போ உனக்கு வந்து சேடலை போட்டுட்டு பக்கத்துலேயே தான் வைக்க போகிறேன். இப்போ வரைக்கும் வந்து ரொம்ப தூரமாகலாம் வைக்க கிடையாது கைஸ், ரொம்ப கிட்ட தான் வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் நம்ம வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுறதா இருந்தால் கூட இன்னொன்று கூட பண்ணிக்கலாம், குழப்பம் இல்லை. அதிகாலையில் டைமில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். நைஸு. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் தான் நினைக்கிறேன். வச்சிடறேன் அப்படியே. ஓகே மக்களே, இது பக்காவாக இருக்குது. இதுக்குள்ளே வந்து ரேப்டாரை வந்து அப்படியே விட்டு நம்ம லேண்டரிங்கில் விட்டுடலாம். பார்க்குறதுக்குமே வந்து நம்மளுக்கு வேறு லெவலில் இருக்கும். அதுக்கு வந்து நான் ரோப் வச்சு இதெல்லாம் வந்து ரெடி பண்ணுறேன். இப்போ பிஹேவியரில் போயிட்டு அக்ரெசிவில் முதல்ல போட்டுக்கலாமா? அக்ரெசிவ். அதுக்கப்புறம் பிஹேவியரில் போயிட்டு எனேபிள் லேண்டரிங். ஓகே, இப்போ வந்து இதுக்கு நம்ம இன்னும் என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடம் ஓகே. இதை இப்படி ஏறி போயிட்டு பார்க்குறதுக்கு ஒன்றும் நம்மளுக்கு வந்து வாக்கா இல்லை. இதை கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக கட்டினா நல்லாயிருக்குமே அப்படின்னு தோணுது எனக்கு. ஓகே ஏசி, எனக்கு தெரிஞ்ச வரல வந்து ராப்டார் பெண்ணு. அதுக்கு வந்து சாப்பாடு போடுறதுக்கு இடத்தையுமே வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். இதுதான் ராப்டார் பெண்ணு. இது வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு போடுறதுக்கு. இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து செட்டப் வந்து என்ன மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு ஐடியா இல்லை. இப்போ வந்து ஓப்பன் நம்ம நார்மலாக இப்படி தான் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். பார்ப்போம், இப்போ வந்தவுடனே வந்து அடிக்கிறானா அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த இடத்துல ஏறுறதுக்கு நம்மளுக்கு வழி இல்லை, இப்படி தான் ஏறி ஆகணும். இப்போ வந்து டோர் ஓப்பன் பண்ணிட்டேன். டேரஸ்வர் ஒன்று வந்து நார்மலாக இந்த இடத்துலவே சுற்றிக்கிட்டு இருந்துச்சு, அவனோட சேர்த்து அப்படியே கட்டிட்டேன். பார்ப்போம் இப்போ வந்து அடிக்கிறானா அப்படிங்கிறத. அக்ரெசிவில் தான் இருக்கிறான். இப்படி வெளில போகிறானா அப்படிங்கிறத பார்க்குறேன். பக்காவது. ஓ, பக்காவது. இது சரிப்பட்டு வராது பாருங்க. ஓகே கேஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம இப்படியே வந்து முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம வந்து சார்லி, டெல்டா, எக்கோ இந்த மூணுமே வந்து பிடிச்சி இதுக்குள்ளே விடணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து இறையை விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த டோரை ஓப்பன் பண்ணி விட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஒன்றுமே வந்து அது நம்மளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக்கு கொடுத்துருங்க நண்பா. ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் மக்களே. பாய் கைஸ். டே ப்ளூ வந்து பாய் சொல்கிறான். அது அக்ரெசிவில் இருக்குது, பாய்லாம் சொல்லாது. வந்து ஒரு கீறு வேணால் கீறி விடுங்க கைஸ். ஓகே பாய்.